இன்னைக்கு என்னவா பண்ண போறீங்க? இன்னைக்கு அரிசி உசிலின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் பண்ண போறேன். சரி, அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் இங்க வச்சிருக்கேன். சரி, ஒரு குக்கர் எடுத்துட்டு அதுல நாலு ஸ்பூன் எண்ணெயை விட்டு தாளிக்கணும். அதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, இது மூணு நாலுத்தையும் போட்டு தாளிச்சுட்டு திருப்பு மாறுதுன்னு சொல்லுவாங்க, தாளிக்கிறதுன்னு வாங்க. அதை பண்ணிட்டு அதுலயே தேவையான அரிசியை போட்டு அதையும் பரட்டிக்கணும், நல்லா வறுத்துக்கணும். அரிசி முழு அரிசியா? ஆமா, முழு அரிசி. இல்ல உடஞ்ச அரிசியா? இல்ல இல்ல, முழு அரிசி. முழு அரிசி தான். முழு அரிசி, அதை வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதுலயே ரெண்டு ஸ்பூன் பயத்தம்பருப்பும் போட்டு சிறுபருப்பு பயத்தம்பருப்பும் போட்டு வறுத்துட்டு இந்த அரிசி பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி, ஒன்னுத்துக்கு ரெண்டோ மூணோ அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு, ஒன்னுக்கு மூணு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ஒண்ணுக்கு மூணு விட்டுட்டு தண்ணி விட்டுட்டு அதுலயே தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தேங்காய் திருவல், திருவல் இருந்தா ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு குக்கரை மூடிடணும். மூணு விசில்ல அணைச்சிட்டீங்கன்னா போல போலன்னு அரிசி உசிலி டேஸ்டா ஆவி அடங்கினவன ஆவி அடங்கினவனே எடுக்கணும். உழப்பேறுதல், கரெக்டா? உழைப்பேறுதல். Yeah.